எல்லோருக்கும் நமஸ்காரம். லட்சக்கணக்கான ரசிகர்கள் போல மோகன் அண்ணாவோட நாடகங்களையும் அவர் வசனங்கள் எழுதின திரைப்படங்களையும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பலமுறை பார்த்து குலுங்க குலுங்க சிரித்தது உண்டு. எதிர்பாராத ஒரு ஒரு விதத்தில் போன டிசம்பரில், அதாவது 2018 டிசம்பரில் என்னுடைய ஒரு கச்சேரிக்கு மாது பாலாஜி அண்ணா அவர்கள் வந்திருந்தார். அந்த கச்சேரி முடிஞ்சிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி அண்ணா நிறையா வெண்பாலெலாம் எழுதியிருக்கார், நீங்கள் வந்து அதை தானே எடுத்து பாடுறீங்களா கச்சேரியில், கச்சேரி ஒரு முழுக்க ஒரு கச்சேரி கர்நாடிக் மியூசிக் அந்த அந்த ஒரு ஃபார்மேட்டில் ஒரு கச்சேரி ஃபார்மேட்டில் எடுத்து பண்ணலாமா நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டால், அது வந்து உடனே நான் பண்ணுறேன் உடனே கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நைட்டே நாங்கள் வந்து அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த நாளே மோகன் அண்ணாக்கிட்டேந்து எனக்கு இமெயிலில் எல்லா வெண்பாவும் அமிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய அதை பற்றி ஃபோன்லேயும் பேசி நேரில் பேசி இது வந்து எனக்கு இன்னும் கனவாக தான் அது தோன்றது, இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்க போகிறதோ நடந்ததோ அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. திங்ஸ் ஆல்வேஸ் ஹேப்பன் ஃபார் அ ரீசன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இது வந்து நடக்கணும்னு இருந்திருக்கு. அதுவும் கிருஷ்ணன் சார் சொன்ன மாதிரி அவர் மோகன் அண்ணா இருக்கிறச்சே இந்த நிகழ்ச்சி நடந்தது அப்படின்னு சொல்கிற நினைக்கிறச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நாங்கள் வந்து அதை அன்றைக்கி நைட்டே அதை பற்றி எடுத்து எப்போ பண்ணலான்னு ஃபெப்ரவரி பண்ணலான்னு நினச்சோம், மார்ச்சில் பண்ணலான்னு நினச்சோம், அப்புறம் ஏதோ தேதி கிடைக்காம ஹால் கிடைக்காம ஏப்ரலில் பண்ணலான்னு ஏப்ரல் 27ஆம் தேதி ஃபிக்ஸ் பண்ணி மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸில் க்ரேசி க்ரியேஷன்ஸ் அண்ட் கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் பேனரில் இது நடந்தது. இந்த வெண்பாக்கள் எடுத்து பாடுறச்சே அந்த ஒரு ஒரு சின்ன அனுபவத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன். முதல்ல அவர் வந்து அது இமெயிலில் அனுப்பின உடனே என்னோடய ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஒரே வியப்பு, அதாவது இவர் இந்த ஸ்பிரிச்சுவலாக இவ்வளவு அதை அனுபவித்து பகவானை பற்றி, அதாவது ரமண மகரிஷியோட லைஃப்பை ஃபுல்லாக கவர் பண்ணி பாலகாண்டத்துலேருந்து அது எப்படி ராமாயணத்தில் நம்ம வந்து காண்டம் காண்டமாக பிரித்து அதை படிச்சிருக்கோமோ அதே மாதிரி ரமண மகரிஷியை பற்றி அவருடைய லைஃப்பை பாலகாண்டத்துலேருந்து ஆரம்பித்து முக்தி காண்டம் வரைக்கும் ரொம்ப அழகாக அதை வந்து வெண்பாக்களாக எழுதி இந்த மாதிரி ஒரு தமிழில் ஒரு கவித்துவம் எழுதியிருக்கார் அப்படின்னு அதை படிக்கிறச்சே எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. இதை எடுத்து நம்ம பண்ணுறோன்னு ஒத்துனுட்டோமே பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு பயம். பல தடவை அதை வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் படித்தேன், அந்த வெண்பாக்களை படித்து புரிஞ்சு அவர் வந்து அதை எப்படி எழுதியிருக்காருன்னு ட்ரை பண்ணி படித்து, அதேனா அந்த தமிழெல்லாம் வந்து ஒன்று அதோடய லாங்குவேஜோட ரிச்னஸ், இன்னொன்று வந்து அதை பாட்டு மூலமாக எப்படி அதை கொண்டு வரலாம், ஏன்னா ரெகுலர் பாட்டு மாதிரி அதை செட் பண்ணுறதும் கஷ்டம், ஆனால் வந்து அது எவ்வளோ அழகாக நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசித்து பல முறை அதை படித்து ராஜ்குமார் பாரதி அண்ணா தான் அதுக்கு வந்து ரொம்ப அழகாக டியூன் பண்ணி கொடுத்தார். கனவு போல் இந்த ப்ரோக்ராம் நடந்துடுத்து 27th இன்னைக்கு மோகன் அண்ணாவும் இருந்தார் அந்த ப்ரோக்ராமுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோனோ இல்லை இமெயிலையோ பண்ணி அவர் எழுதின எல்லா வெண்பாக்களும் எனக்கு அமைச்சிருக்கார், அமுச்சு இதெல்லாம் எடுத்து பண்ணணுமா, இந்த எல்லா வெண்பாக்களும் வெளியில் கொண்டு வரணும், கச்சேரி ஃபார்மேட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால் கண்டிப்பாக எடுத்து ஒரு ஒரு வெண்பாவும் எடுத்து நான் எவ்வளோ முடியுமோ என்னுடைய சக்திக்கு உண்டு எவ்வளோ பண்ண முடியுமோ நான் பண்ணலான்னு இருக்கேன். அதற்கு எல்லோரும் உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் வேணும். இந்த நிகழ்ச்சி ஃபிக்ஸ் ஆகிடுத்து அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு மகேந்திரா சார் தான் பாரத் கலாச்சாரில் டிசம்பரில் இது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி December 21st நாங்கள் வந்து பாரத் கலாச்சாரில் இதே ரமணாயணம் நிகழ்ச்சி பண்ண போகிறோம். வாணி மஹால்லையும் October 12th இந்த ப்ரோக்ராம் நாங்கள் பண்ண போகிறோம். எல்லோரும் ரெண்டு நிகழ்ச்சிகளுக்கும் கண்டிப்பாக வரணும். மோகன் அண்ணாவுடைய இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எல்லோரும் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு என்னோடய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.